ஏயோ அக்ரி ஆர்கானிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொடிசியாவில் நடக்கக்கூடிய அக்ரி இன்டெக்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். முக்கியமாக என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் இருந்தது, அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் டிஎன்ஏவிலிருந்து அக்ரி இன்டெக்ஸில் போட்டிருந்த ஸ்டால்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நாளைக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க எல்லோரும் போய் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் என்னென்ன மாதிரியான புது புது டெக்னாலஜிஸ்லாம் அங்கே இருந்தது, ஸோ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எடுக்க கிடையாது, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் எடுத்து சென்ட் பண்ண வீடியோ தான். இப்போ டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஎன்ஏவில் ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்துமே தனித்தனியாக வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபாரஸ்ட்ரி நிறைய நாற்றுகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர். போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜின்றது நம்மளுடைய அறுவடையை முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த தானியத்தில் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி தான். ஸோ இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் விதையை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணுறது, எப்படி வந்து அரைக்கிறது, எப்படி வந்து காய வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தோம்னா இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி இந்த ஸ்டாலில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து பார்த்தோம்னா அசோஸ்பேர்லாம், பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரியான பயோஃபெர்டிலைசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தேவையான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்டர் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டடிஸ். இப்போ பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு பயிருமே நம்ம வந்து வளர்க்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய இடர்பாடுகள் வந்து நமக்கு வரும், பூச்சித்தொல்லை, நோய் தொல்லை இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேலாண்மை பண்ணுறது தான் வந்து இந்த சென்டர் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்டு ஸ்டடிஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த நுண்ணுயிர் கட்டுப்பாட்டு முறைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ட்ரைகோடர்மா விரடி, பெவேரியா பேசியனா இந்த மாதிரி, அதுக்கப்புறம் காளான் வித்துக்கள், இந்த பால் கலான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் டெமோ பார்க்குறதுக்கு இந்த ஸ்டால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரைஸ். இப்போது டிஎன்ஏவிலேருந்து என்னென்ன ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே அதோடைய அந்த மாடல்ஸோட அங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரைஸில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா, அது ஒவ்வொன்றுடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கும் அதை வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதையும் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆயில் சீட்ஸ் அண்ட் காட்டன். ஸோ ஆயில் சீட்ஸ்லேயும் காட்டன்லேயும் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வெரைட்டிஸில் எல்லாமே எந்தெந்த மாதிரியான நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஸோ இதோடைய ஒவ்வொரு வெரைட்டிக்கான கேரக்டர் ஃபியூச்சர் என்ன, இதெல்லாமே அங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு காட்டன் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பயிர் பாதுகாப்பு முறைகள் எல்லாமே நம்ம வந்து கையாளலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிர்கள் பொறுத்த வரைக்கும் புது புது ரகங்கள் எல்லாமே என்னென்ன ரகங்கள் வந்திருக்கு, அந்த ஒவ்வொரு ரகத்துக்கும் பார்த்தோம்னா அதோடைய தனிப்பட்ட கேரக்டர் வந்து என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து கிரவுண்ட்நட் ரிச் மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் பற்றியும் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மில்லட் ஸ்டால்ஸ். டிஎன்ஏயும் மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய சிறுதானிய ரகங்கள் வந்துருக்கு. ஸோ மில்லட்னால் நம்ம வந்து சிறுதானியம், இந்த சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் கம்பு, குதிரைவாளி, சாமை, சோளம் இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு சிறுதானியங்களுமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏவிலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வெரைட்டிஸுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ சிறுதானியத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த பேன்யார்ட் மில்லட் மாதிரி, நெக்ஸ்ட்டு சாமை, பனிவரகு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்டால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் வந்து இந்த சிறுதானியங்கள் பற்றி எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து டிஎன்ஏயு பல்சஸ். டிஎன்ஏ பல்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பல்சஸில் வந்து என்னென்ன மாதிரியான ரகங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து அந்த ரகத்தை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு செடியும் வந்து எந்த மாதிரி வளரும், ஒவ்வொரு
செடியிலையும் வந்து எத்தனை விதைகள் வந்து இருக்கும், அதாவது ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்தோம்னா எத்தனை விதைகள் வந்து சீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல லைவாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டிஎன்ஏ அந்த ஃபோரேஜ் கிராப்ஸ். ஃபோரேஜ் கிராப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய ஃபாடர் கிராப், ஃபோரேஜ் கிராப்ஸ், இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான தீவன வகைகள் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த நேப்பியர் புல் இதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அக்ரோனமி, ஃபிசியாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அக்ரோனமி அண்ட் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இப்போது கிரவுண்ட் நட் பார்த்தோம்னா கிரவுண்ட் நட் ரிச்சின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பல்ஸ் ஒண்டர், ஒவ்வொரு கிராப்புக்கும் தேவையான ஒவ்வொரு சத்து பொருட்கள் வந்து இருக்கும். இதெல்லாமே அங்கே வந்து டெமோக்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஎன்ஏவிலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. டிஎன்ஏவுடைய ஹார்டிகல்ச்சர் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஹார்டிகல்ச்சர் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸுக்கு தனியாக, வெஜிடபிள்ஸுக்கு தனியாக, ஸ்பைசஸ் அண்ட் மெடிசினல் பிளான்ஸுக்கு தனியாக தனித்தனி ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸில் டிஎன்ஏவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸும் வந்து அந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பாருங்கள், பனானா வச்சுருக்காங்க, அடுத்து சப்போட்டா, கோவா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்மே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஎன்ஏவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து வேணுமோ அது எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய சீட் பேக்கெட் வந்து இருந்தது. இந்த ஒவ்வொரு சீட் பேக்கெட்டும் பார்த்தோம்னா இதோடைய குவான்டிட்டியை பொறுத்து 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏவிலேருந்து ரிலீஸ் பண்ணிடக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஎன்ஏவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்பைசஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். இந்த ஸ்பைசஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக்ஸ் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வளர்க்க விரும்பக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய செடிகள் வந்து இருந்ததாக சொன்னாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் வேணுமோ அந்த மாதிரியான செடிகள் எல்லாமே இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஎன்ஏவிலேருந்து நிறைய ஃப்ளவர் வெரைட்டிஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ளவர்ஸுடைய கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஃப்ளவருடைய ஸ்டால்லையும் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், மெடிசினல் பிளான்ட், இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் சைடு வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் வந்து எடுத்தது கிடையாது, நாங்கள் வந்து நேரில் போய் பார்க்க கிடையாது, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து எடுத்து சென்ட் பண்ண வீடியோ தான் வந்துட்டு நான் வந்து ஆடியோ கொடுத்து இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு சில குறைகள் மேபி இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து நேரில் பார்த்துருந்தேன்னா அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா வேறு மாதிரி கொடுத்துருப்பேன். பட் அந்த இருக்கக்கூடிய அந்த வீடியோட கண்டென்ட்டை வச்சு அவங்க சொன்ன சில இன்ஃபர்மேஷனை வச்சு தொகுத்து தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.